நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அந்த கட்சியுடைய சின்னம் ஏறக்குறைய முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சியுடைய கரும்புடன் கூடிய விவசாயி அப்படிங்கிற சின்னத்தை கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதனால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லலாம். ஏனென்றால் களத்தில் எப்போ முதலாக வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை முதல்ல செய்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் இந்த செய்தியை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏனென்றால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மத்திய சென்னை போன்ற பகுதிகளெல்லாம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அந்த வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரையில் ஈடுபட்டுட்டாங்க. பல்வேறு இடங்களில் வால் போஸ்டர்கள் அடிக்கப்பட்டு அதற்குண்டான செலவுகளையும் செய்ய தொடங்கிட்டாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தாங்க இருக்கும். ஏன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை அதில் போட்டிருக்காங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வால் போஸ்டர் பல்வேறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை முடக்கிறாங்க? நாம் தமிழருடைய வளர்ச்சியை கண்டு பல்வேறு கட்சிகளும் அச்சப்படுவதாக செய்திகள் வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிக பயங்கரமாக குறிவைத்துக்கிட்டு இருக்கார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு முன்பே 2026 சட்டமன்ற தேர்தலில் 500 நாட்களுக்கு முன்பே நாங்கள் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து ஃபுல் ஸ்வீப்பில் வருவோம் அப்படின்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்பு பேசிய அந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கு? ஏன் அந்த கட்சியுடைய சின்னம் சமீபத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதுவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு, இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த சின்னம் எந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி அடைவீர்கள். அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரியும், 2010-2011 வாக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி சீமான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபரின் பின்னாடி இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுவர் திரு செந்தமிழன் சீமான் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள். இவர் தான் அந்த கட்சியுடைய முகம். இவர் தான் எப்படி அதிமுகவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ, திமுகவுக்கு கலைஞர் ஸ்டாலினோ, அதே போல தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அது வந்து சீமான் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சி 2010-2011 வாக்கில் தொடங்கப்பட்டது. ஆரம்பித்த உடனே இந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டி போடலை. 2016 வாக்கில் தான் இவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. போட்டியிடும்போது இவர்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டை மெழுகுவர்த்தி. இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் தான் அவங்க போட்டிட்டாங்க. அதற்கு அப்புறம் 2019 நடந்தில் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கரும்புடன் கூடிய விவசாயி சின்னம், அந்த சின்னம் தான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த சின்னத்தில் தான் அவர்கள் சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டார்கள், பாராளுமன்ற தேர்தலையும், அதற்கப்புறம் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலையுமே வந்து அவர்கள் அந்த கரும்புடன் கூடிய விவசாயி அந்த சின்னத்தில் தான் போட்டிட்டாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேர்தல்கள் சமீபமாக இருக்குது, பாராளுமன்ற தேர்தல்கள் சமீபமாக இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த திமுக அதிமுக கட்சிகள் தான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் களத்தில் வந்து முன்னணியில் இருக்கிறோம், நாங்கள் தான் களத்தில் வந்து வேகமாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அதில் ஒரு மாற்று கருத்து உண்டு. நாம் தமிழர் கட்சி தான் அதில் முன்னோடியாக இருப்பார்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க வேட்பாளர்கள்லாம் தேர்வு செய்து வேட்பாளர்களை அறிவித்தும் விட்டார்கள். அந்த வேட்பாளர்களும் தேர்தல் பரப்புரையிலையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நெல்லை மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா சத்யா என்ற ஒரு பெண் வேட்பாளர் மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வால் போஸ்டர்கள்லாம் அடித்துப்பட்டு நெல்லை மாநகர பகுதி முழுவதும் ஒட்டப்பட்டு அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. முடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லதை விட இந்த கட்சியுடைய கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்சியுடைய நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரரெட்டி. வீரரெட்டிங்கிற நபர் நடத்தக்கூடிய பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் முன்னாள் பாஜக கட்சியிலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அந்த கட்சியில் பாஜகவில் முன்னாள் ஒரு உறுப்பினராகவும் ஒரு நிர்வாகியாகவும் இருந்தவர். தற்போது அவர் அந்த கட்சியிலிருந்து வெளிவந்து 2022 இந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சியை துவங்கி அந்த கட்சியை பதிவு செய்து அந்த கட்சிக்கு வந்து இந்த கரும்புடன் கூடிய விவசாய சின்னம், அதாவது நாம் தமிழருடைய சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. இதை கேள்விப்பட்டவுடன் நாம் தமிழருடைய நிர்வாகிகளும் அவங்களுடைய வக்கீல் பிரிவு, அதாவது சட்டப்பிரிவும் வந்து தேர்தல் ஆணையத்தை முறையிட்டிருக்காங்க.
அதற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாநிலத்துல தான் போட்டிட்டீங்க பட் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள்ல போட்டியிட போறாங்க அவங்க ஒரு தேசிய கட்சி அப்படிங்கற மாதிரி ஒரு பதிலை சொல்லிருக்காங்க அதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய சட்டப்பிரிவு வக்கீல்களும் வழக்கறிஞர்களும் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நாங்க கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை போன தேர்தல்ல பெற்றிருக்கோம் மேலும் 7 ல இருந்து 8% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்க எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்துட்டோம் வேட்பாளர்கள் களத்துல வந்து பிரச்சாரத்துல இருக்காங்க பரப்புரையில இருக்காங்க இந்த சூழ்நிலையில நீங்க வந்து சின்னத்தை வந்து வேற கட்சிக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கற ஒரு கேள்வியே கேட்டிருக்காங்க சோ இந்த செய்தி வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கு தலையில ஒரு இடி விழுந்த மாதிரி தான் ஏனா ஒரு கட்சி அப்படி வளர்ந்து வரக்கூடிய கட்சி இப்ப நாம் தமிழர் கட்சின்னு பார்த்தோம்னா அது ஒரு லெட்டர் பேடு கட்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த கட்சி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு கட்சி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமீபத்தில் நடந்த இந்த கன்னியாகுமரி சேவியர் குமார் அந்த கொலை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் களத்தில் இறங்கி கடுமையாக போராடினார்கள் கனிம வழக்குள்ளே பல்வேறு விஷயத்துக்காக போராடக்கூடிய நபர் சீமான் ஸோ அந்த கட்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை தற்போது வந்து அந்த கட்சியுடைய சின்னத்தை நான் வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படி சொன்னோன்னா முதல்ல அந்த கட்சிக்கு சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் இந்த சின்னத்தை வேறு கட்சிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கணும் ஒரு கட்சிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு அந்த சின்னத்தை எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் ஆனால் இந்த இடத்துல தான் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக அவங்க ப்ளே பண்ணுறாங்க அவங்களுடைய சட்ட ப்ளேங்கிறத விட அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதாவது தேர்தல் ஆணையம் இந்த கட்சிகளை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்சிகளை வகைப்படுத்துகிறாங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்சி குறைந்தது 3% ஓட்டுகளை பெற்று மக்கள்கிட்ட 3% ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று 7 எம்எல்ஏக்களை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தால் அந்த கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்றால் அந்த கட்சி வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவ்வளோதான் அந்த கட்சிக்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது சின்னங்களை தேர்தல் ஆணையம் தான் வழங்கும் இந்த இடத்துல தான் நாம் தமிழர் ஒரு சிறிய விஷயத்தை செய்ய மறந்துட்டாங்களோ அல்லது விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல அவர்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் இருந்திருக்கிறது அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தேர்தல் ஆணையம் அதை வைத்திருக்கிறது ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 8% வாக்குகளை பெற்றிருந்து வாக்குகளை பெற்று 30 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காங்க பட் அவர்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் இல்லை ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் அவர்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கலாக அவங்களுக்கு அந்த ஃப்ளாவை ஏற்பட்டு டெக்னிக்கலாக அவர்களுடைய கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படவில்லை இதே தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை எதிர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாமக கட்சியும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை இன்னும் ஏனென்றால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கம்மியாக இருப்பதால் தேர்தல் ஆணையம் அவர்களை அங்கீகரிக்கப்படவில்லை இதே இது பார்த்திங்கன்னா 2005 தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டது 2006 அந்த கட்சி போட்டிட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு ஒரு அபரிமிதமான வாக்குகளை கிட்டத்தட்ட 7 ல் இருந்து 8% வாக்குகளை பெற்றார்கள் அதற்கப்புறம் அதிமுகவுடன் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட அந்த கட்சி 27-28% வாக்குகளை பெற்று 29 எம்எல்ஏக்களை பற்றி சட்டப்பேரவையில் அவர் சென்று அமர்ந்தார் பொதுவாக அங்கீகரிக்கப்படணும்னா 3% ஓட்டுகளை பெற்று குறைந்தது 7 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் பட் ஆனால் இவர்களுக்கு 29 எம்எல்ஏக்கள் கிடைத்ததால் தேமுதிக தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எம்எல்ஏக்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாகத்தான் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இங்கே வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கு மூல காரணம் ஆதி காரணம் ஸோ இதனால தான் தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை எடுத்து கர்நாடகாவில் 2022 துவக்கப்பட்ட பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டிங்கிற அந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா 11 மாநிலங்களில் போட்டி போடுதுன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக அந்த கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவை தவிர வேறு எங்கேயும் கிளைகளோ மாவட்ட செயலாளர்களோ மற்றும் கிளை நிர்வாக கழக நிர்வாகிகள் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலை அது வந்து விசாரித்த அளவுக்கு அது ஒரு லெட்டர் பேர்டு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது பொதுவாக இந்த நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் பார்த்திங்கன்னா எல்லா ஆளும் கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்குமே சரி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஓரளவு என்னை கேட்டால் வளர்ந்து விட்ட கட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த கட்சியை ஒரு நிலைக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு நிறுத்தி விட்டார்
நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது இந்த கட்சி அபரிமிதமாக வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த கட்சி வந்து ஓட்ட பிரிக்குது. நாளைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த கட்சி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு விதத்தில் கூட இந்த சின்னத்தை முடக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு கட்சிக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் 2026 தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, 500 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் வேட்பாளர்களை 234 தொகுதிகளுக்கும் அறிவிப்போம், மேலும் ஃபுல் ஸ்வீப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாளில் நாம் தமிழருங்கிற கட்சியே காணாமல் போயிடும், அந்த கட்சி என்ன ஆகுதுன்னு பாருங்க மாதிரிலாம் சமீபத்தில் அவர் பேட்டி கொடுத்துருந்தார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல் ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இந்திய அளவில் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கட்சி எதிர்கட்சியாக அதான் அதை பாதிக்க வேண்டுமே தவிர அதை எதிரி கட்சியாக பாதிக்கக்கூடாது. உங்கள் எதிர்த்து ஒருத்தர் போட்டி போடுறாரு அப்படின்னா நியாயமான முறையில் அந்த கட்சியோட போட்டி போட்டு அந்த கட்சியுடைய தோல்வியடை செய்யணும், இல்லை நீங்கள் வெற்றி பெறணும், ஏதாவது ஒன்று செய்யணும். பட் அந்த கட்சியை அழிக்க முயல்வது, அந்த கட்சியை வந்து வளர விடாமல் செய்வது அப்படின்னு செய்வதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக எனக்கு தெரியல. அது ஒரு ஃபாசிச நடவடிக்கையாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏன்னா அந்த கட்சி கூட ஜனநாயக ரீதியில் போட்டி போட்டு அவர்கள் கொள்கை இது தப்பு அப்படிங்கிறத நிரூபித்து, மக்கள் மன்றத்தில் நிரூபித்து, பிரச்சாரங்களை நிரூபித்து வெற்றி பெற்று மக்கள் மனதை கவர்ந்து வெற்றி பெறுறங்கிறது தான் ஒரு நியாயமான முறை. பட் அந்த கட்சியுடைய சின்னத்தை அந்த கட்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஒரு நிலையை ஒரு ஒரு இடத்தை அவர்கள் அடைய போகிறார்கள், நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி. ஸோ அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் வந்து அந்த சின்னத்தை வந்து நாங்கள் வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சில பல காரணங்களை அந்த டெர்மினாலஜி டெக்னிக்கலாக சொல்லுவது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. பட் என்னை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியுடைய முகமாக இருக்கக்கூடியவர் திரு சீமான் அவர்கள். அதாவது சமீபத்தில் கூட திரு சீமான் அவர்கள் கடைசியாக கொடுத்த பேட்டியில் ஒரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீர்கள், எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீர்கள், எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நாம் தமிழருடைய முகமாக எனக்கு தெரிந்து திரு சீமான் தான் இருக்கிறார். அவர் எந்த ஒரு சின்னம் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார். அவருக்குன்னு உண்டான அந்த மக்கள் கூட்டம், இளைஞர் பட்டாளம், அவருடைய தம்பிமார்கள் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவார்கள். அதன் விவசாயி இல்லை என்றால், கரும்புடன் கூடிய விவசாயி இல்லை என்றால் அந்த கட்சி ஒன்றும் அழிந்து போகிறதில்லை. மீண்டும் பெரும் உத்வேகத்துடன், புதிய ஆற்றலுடன், புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு அந்த கட்சி வந்து களத்தில் நிற்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. கட்சிங்கிறது ஒரு நேர்மையாக நம்ம போட்டி போடணும். நம்ம எதிராளியை வந்து சமமாக பாதிவித்து ஈக்குவலாக போடணும். அவருக்கு வந்து இடையூறு செய்து அவர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு நியாயமான ஒரு பொலிட்டிக்கல் கேமாக இருக்காது, அந்த தேர்தலாக இருக்காது. இந்த இடத்துல இன்னொன்னே நான் பதிவு செய்யப்படுறேன். 2019 தேர்தலில் திரு திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒரு சிக்கல், இதே மாதிரி ஒரு சின்னம் சேர்ந்த ஒரு சிக்கல் வரும்போது திமுக தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உதயசீரியன் சின்னத்திலே போட்டிடுங்க, உதயசூரியன் திமுகவுடைய கட்சி சின்னத்திலே போட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அந்த சின்னத்தால் நான் வெற்றி பெறுவதில்லை, எனக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்குது, எனக்கென்று ஒரு வாய்ஸ் இருக்குது, கரிஷ்மா இருக்குது, அதனாலே நான் வெற்றி பெற்று விடுவேன். ஸோ அந்த சின்னம்தான் என்னை வந்து வெற்றி பெற வைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார், ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பார் திருமாவளவன் அவர்கள். ஸோ அதே போலத்தான் இந்த தற்காலிக பின்னடைவு அப்படின்னு தான் நான் இதை நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லுவேன். ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் களத்திலே விடும் இன்டர்நெட்லேயும் இணையதளத்தையும் நாம் தமிழர் கட்சி மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேட்பாளர்களை பொறுத்தவரை எனக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வால் போஸ்டர் அடிக்கிறது எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாதார வசதியால் நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி அல்ல, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கட்சி, மக்களால் விரும்பப்படக்கூடிய கட்சி, வளர்ந்து வரக்கூடிய கட்சி, ஏறத்தாழ ஒரு 50-60% தமிழகத்தில் தன்னை நிலைநிறுத்திய ஒரு கட்சியாக நாம் தமிழர் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பின்னடைவு ஒரு தற்காலிக பின்னடைவு தான். இதற்கு பின்னால் இருக்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த கட்சி எந்த கட்சிக்கு சின்னத்தை எந்த ஊரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களே இதை வைத்து கணித்து கொள்ளலாம். இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.